நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜோஷ்வா டிவியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான நம்முடைய தொடர்பை துண்டிக்கிறது. நம்ம தேவையில்லாவற்றை பேசுகிறதுனால, பார்க்கறதுனால, வேண்டாத காரியங்களை பார்க்கிறது, வேண்டாத சில காரியங்களை நம்ம கேட்கிறது, இதெல்லாம் பாவங்கள். இந்த பாவங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் செய்கிறது. இந்த பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான அந்த தொடர்பை துண்டிக்கிறது. நம்ம அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம், அது ஒருவேளை கேட்கப்படாமல் போவதற்கு அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற இந்த பாவங்கள் தடையாக உள்ளது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்கள் மறைக்கப்படக்கூடாது. பாவங்களை மன்னித்து மறக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அந்த தெய்வத்துக்கிட்ட நாம் நம்ம செய்கின்ற பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்துவிட்ட பாவங்களை நாம் மறைக்கக்கூடாது. கட்டாயமாக நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் பாவங்களை மறைக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு வேதாகமத்தில், உங்களுடைய பாவங்கள் என்னிடத்தில் அறிக்கை செய்யப்படும் போது நான் அவைகளை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடலின் ஆழத்தில் கொண்டு நான் போட்டு விடுகிறேன்னு சொல்கிறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை நீங்கள் என்கிட்ட அறிக்கையிடும் போது நான் அவைகளை விலக்குகிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்னு சொல்லி ஒருவராலும் கணக்கிட முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவங்களை அவர் மறந்து மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் அதை திரும்ப நினைவுபடுத்தி பார்க்கறதில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஏதோ ஒரு விதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாவம் அப்படின்னு இல்லை, பெரிய பெரிய காரியங்கள் எத்தனையோ இருக்குது. சாதாரணமாக நம்ம தேவையில்லாதவற்றை கேட்கறது கூட பாவம்தான். தாவீது இப்படி தான் சொல்கிறாரு, தீங்கானவற்றை என் கண்முன் வைக்க மாட்டேன். அப்போது நம்ம தீங்கானவைகளை நம்ம பார்க்கறது, சீரியல், சினிமா, இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை நம்ம பார்க்கறது கூட பாவம்தான். இதெல்லாம் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது நம்ம வீணாக பேசுகிறது, அநேக நேரங்களில் தேவையில்லாதவற்றை நம்ம பேசுறது, குற்றப்படுத்துறது, குறை பேசுறது, அவதூறாக பேசுறது, தகாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது, இது எல்லாமே பாவம் தான். இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரிடத்தில். வீணான காரியங்களை நம்ம கேட்கிறது கூட பாவம் தான். தேவையில்லாதவற்றை, நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறது, வீணான கட்டுக்கதைகள், தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் நம்ம காதுகளில் எடுத்து போட்டோம்னா அதுவும் பாவம் தான். அப்போ தெய்வம் சொல்லுகிறார், இதெல்லாம் பாவங்கள், இதெல்லாம் விட்டு விலகுங்க. பெரிய பெரிய பாவங்கள், கொலை, குற்றம், விபச்சாரம், இந்த மாதிரி பாவத்தை நான் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன விதமான பாவங்களாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது கூட பாவம் தான். ஸோ இது எல்லாவற்றிலிருந்து நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கணும். மன்னித்து மறக்கிற தெய்வன் ஒருவர் உங்களுக்கு உண்டு. அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க, அவர் உடனே மன்னித்து அதை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அதை விலக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதே வசனத்தில் பின்பதாக பார்க்கிறோம், பாவங்கள் ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிறது. மறைக்கின்ற விதத்தில் நம்ம இருந்தோம்னா, பாவங்களை நம்ம அறிக்கை செய்யாத பட்சத்தில் நம்ம வாழ்ந்திருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. 3 யோவான் 2 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா வாழ்கிறது, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் முதலாவது. அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியங்கள் முதல்ல அகற்றப்பட வேண்டும். அடுத்ததாக தீங்கானவைகள், வேண்டாதவைகள், தேவையில்லாதவைகள், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய ஆத்மாக்களை குறித்து. ஆத்மாவுக்கு சேதம் வராதபடி, நம்முடைய ஆத்மா கெட்டு போகாதபடி, பைபிளில் இருக்குது தானே, நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தி கொண்டீங்கன்னா அதனால் லாபம் என்ன? இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இருக்கலாம், உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டீங்க.
ஆண்டவர் இங்க சொல்றதை பார்க்கிறோம், உலகத்தையும் ஆத்துமாவையும் ஈடாக வைக்கிறார். உலகம் இந்த பக்கம் இருக்குது, உலகம் முழுவதும் நீங்க அதை பண்ணிட்டீங்க, ஆனா இந்த பக்கம் இருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அதனால லாபம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ உங்களுக்கு இப்போ புரியும் இந்த ஆத்மாக்கு இருக்கிற வேல்யூ என்னன்னு சொல்லி இப்போ புரியும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் என்னுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கணும், என்னுடைய ஆத்மா செழித்திருக்கணும், என்னுடைய ஆத்மாவில் குறைவே இல்லாமல் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் என் ஆத்மாவில் நிறைவாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அப்போ பாவங்கள் ஆண்டவரை நம்மை விட்டு பிரிக்கிறது, அது முதல்ல அகற்றப்படணும். அதை மறைக்கக்கூடாது, அதை மன்னித்து மறக்கிற தெய்வத்தினிடத்தில் நம்ம அறிக்கை செய்யணும். நாம் அப்போ தான் வாழ்ந்திருக்க முடியும். அப்போ பாவங்கள் மறைக்கப்பட்டால் நம்ம வாழ்ந்திருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாவங்கள் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். அதற்கு கீழே பார்க்குறோம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம வாழ்வடையணும்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் அதை அறிக்கை செய்யணும். சரி, பாவங்கள் இருக்குது என்னிடத்துல, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருக்குது, தெரிந்தோ தெரியாமலோ நிறைய செஞ்சுட்டேன், எனக்கு இதை மன்னிப்பு கேட்கணும், நான் தெய்வத்துக்கிட்டே இதை அறிக்கையிடணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். யார்கிட்ட சொல்கிறது? எத்தனையோ தெய்வங்கள்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க. எந்த தெய்வம் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம்? எந்த தெய்வம் பாவத்தை மன்னித்து எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா அந்த ஆவிக்கு உயிர் கொடுக்குற தெய்வம்? எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக மாற முடியும்? வேதாகமத்தில் பார்க்குறோம், லூக்கா 5:24 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். தேவாதி தேவன் அவர் பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான். நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் அவரும் வாழ்ந்தார். நாம் எப்படியெல்லாம் கஷ்டம் கவலை கண்ணீரை கடந்து வர்றோமோ அதை எல்லாவற்றையும் அவரும் கடந்து வந்தார். அவருக்கும் பசித்தது, அவருக்கும் தூக்கம் வந்தது, அவரும் ஜனங்களோடு ஜனங்களாக இருந்தார். பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருந்தார், ஆனால் பாவம் செயல் அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படலை, அவர் யாரையும் குற்றப்படுத்தலை, அவர் யாரிடமும் அன்பு குறைவாக காட்டலை. அந்த தெய்வம் நமக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வரும்படியான அடிச்சுவடை நான் பின்வைத்து போகிறேன். அவர் நாம் எதை ஃபாலோ பண்ணணுங்கிறதான ஸ்டெப்ஸை நமக்கு முன்னாடி அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அதே அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய பாத படிகள், அவர் நடந்து சென்ற பாதையை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்ந்திருக்க முடியும். இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற அவரிடம் நம்ம அறிக்கை செஞ்சோம்னா நிச்சயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வீணானவற்றை நம்ம இஷ்டம் போல காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை, எதையோ நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரு தெய்வம் இதுதான் இயேசுதான் சொல்லி நான் கேள்விப்படுகிறேனே, கட்டாயம் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவேன், என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்புவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தெய்வத்தால் உங்கள் ஆத்மாவையும் அதாவது உங்கள் உள்ளத்தையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் அவரால் செய்ய முடியும். 1 Yohan 1:9 இதில் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள தெய்வம், அவர் போய் சொல்லுகிறது இல்லை. அந்த தெய்வம் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டீங்கன்னு சொன்னால் நான் அதை மன்னித்து நான் உங்களுடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நான் உங்களை சுத்தப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஆசை தான் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னால் என்னால் விடவே முடியலை. அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. குடிப்பழக்கமா தெய்வமே ஆண்டவரே இயேசுவே இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. வேற என்ன பழக்கமோ, அதிகமாக பொய் சொல்லிடுறேன், ஏமாத்திடுறேன், குற்றப்படுத்திடுறேன், அவதூறாக பேசிடுறேன், வினான காரியங்களை தான் என் நாவு எப்பவும் பேசிக்கொண்டே இருக்குது, சண்டை இடுகிறவளாக தான் நான் இருக்கிறேன், சண்டை பண்ணுகிறவனாக தான் நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு அந்த அப்பா கிட்ட சொல்லுங்கள், என்னுடைய பாவங்களை என்னுடைய அநியாயங்களை மன்னிக்க நீங்கள் உண்மையுள்ளவர்னு சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்லுதுன்னா அது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்தி கேட்கும்போது அவர் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அநியாயங்களையும் அவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய முடியாது, அவைகளை அறிக்கை செய்கிறவர்கள் தேவாதி தேவனிடத்தில் இயேசு என்கிற மெய்யான தெய்வம் ஒருவர் உண்டு. என்னுடைய பள்ளி நாட்களில் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்ததுனால அப்பா அம்மா எனக்கு எதை காட்டியிருப்பாங்க, இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிறத சொல்லி என்னை வளர்த்தாங்க. அப்போ அது அந்த அளவுக்கு விவரம் தெரியாத ஒரு காலகட்டம் தான். அதனால நான் ஒரு முறை கேட்கிறேன், அப்பா அம்மா சொன்னதுனால இயேசு உண்மையான தெய்வமா அப்படின்னு நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இயேசு உண்மையாகவே
அது தத்ரூபமாக ஆண்டவர் என் அருகிலே தரிசனமாகிறார். அவர் நிற்கிறார், என் அருகில தெய்வம் நிற்கிறார். என்னால் நம்பவே முடியல, எனக்கு நல்லா தெரியுது இயேசு அப்படிங்கிற தெய்வம் தான் என் பக்கத்தில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. அறியாத வயதில் நான் கேட்ட கேள்வி, அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக இயேசு தெய்வம்னு நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது, ஒருவேளை வேற யாராவது இருந்தா அப்படின்னு நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த தெய்வம் என் அருகில் வந்து நின்றார். உலகம் முழுவதும் உள்ள அன்பை ஒன்று சேர்த்து நாம் கணக்கிட்டு பார்த்தாலும் இயேசு அந்த நேரத்தில் அவருடைய அவர் அன்பு தான். அவர் முழுவதுமே தெய்வம் வந்து அன்பாகவே இருக்கிறாருங்கிறத அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கொண்டேன். பள்ளி படித்த நாட்கள் தான், ஆனால் இன்று வரையிலும் அந்த தெய்வம் தான் எங்களை வழி நடத்தி வருகிறார். அவர் எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. எங்கள் ஆத்மாவிலையும் சரி, எங்களுடைய உலக வாழ்க்கையிலையும் சரி, அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு போதும் அவர் எங்களை விட்டு விலகினதே கிடையாது. அன்றைக்கு நான் தான் தெய்வம்னு சொல்லி காண்பித்து கொடுத்த அந்த தெய்வன் இன்று அளவும் அவர் எங்களோடு கூட, என்னோடு கூட, என்னுடைய இருதயத்தில் அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது இதுதான். இன்னைக்கு கேட்குறீங்க எதிர்பாராத விதமாகவோ, இல்லை இந்த செய்தி எனக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை தற்செயலாக நீங்கள் இதை கேட்க நேரிடலாம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைக்க வேண்டாம். அந்த பாவங்கள் உங்களை வாழ விடாது. நீங்கள் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். யார் இடத்துல பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் இடத்துல நம்ம அறிக்கை செய்யணும். யார்கிட்டையோ போய் நம்ம நான் இது தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்பு செஞ்சுட்டேன் சொல்கிறதுனால நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இடத்துல நம்ம பாவங்களை நம்ம மன்னிப்போம். சரி, பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டுட்டேன். இயேசு தான் தெய்வம், அவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் என்பதை நான் இன்றைக்கு தெரிந்து கொண்டேன். அந்த தெய்வத்தின் இடத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே உங்களோட மனதில் ஒரு நிறைவான சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். இயேசப்பா சொல்கிறாங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் உனக்கு தரலை, என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. உலகம் சில நேரங்களில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கலாம், குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள். ஆனால் நிரந்தர சமாதானத்தை இந்த உலகத்தால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவாதி தேவன் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை. காடு சமாதானத்தில் குறைவாக இருப்பாரா? தெய்வம் சமாதானத்தில் குறைவாக இருப்பாரா? நிறைவுள்ளவராக இருப்பார் இல்லையா? அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த சமாதானத்தை நம்ம அறிக்கை செய்கிறது நிமித்தமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததான் ஒரு வார்த்தை இருக்குது, விட்டு விடுகிறவனோ தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம கட்டாயம் நம்ம அதை அடிக்கோடிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இத்தனை முறை பாவம் பண்ணிட்டு இயேசு மன்னிக்கிறவர் தான், மறக்கிறவர். 70 முறை நீங்கள் மன்னிங்கலாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த தேவன் நம்மளை மன்னியாமல் இருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம திரும்ப திரும்ப பாவங்களை செய்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு போய் நிற்கக்கூடாது. ஆண்டவரே வருத்தப்படுவார், ஏன் என் பிள்ளை ஒரு பாவத்தை விட்டுட்டு விலக முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல மறுபடி போய் செய்த தவறே செய்துட்டு இல்லைனா தொடர்ந்து பாவத்திலேயே இருந்துட்டு நம்ம போய் நிற்கக்கூடாது. நீங்கள் எந்த பாவங்களை ஆண்டவரிடத்துல அறிக்கை எடுக்கிறங்களே அதை விட்டு விட வேண்டும். அதற்கு பின்பு அந்த பாவமோ இல்லை வேற எதுவோ, உங்களுக்கு வேதம் நிறைய கற்றுக் கொடுக்குது. அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வேதாகமத்தை படிக்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலக வேண்டும். இந்த உலகத்தில் தூய்மையாக வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கை, எல்லா நேரத்துலையும் அன்பு செய்கிற ஒரு வாழ்க்கை, எல்லா நேரத்துலையும் விட்டு கொடுக்குற ஒரு வாழ்க்கை, சகித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளவு சமாதானமாக இருக்கும், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பாவங்களை அறிக்கை இடுகிறேன், நான் அதை விட்டு விடுவேன். நான் செஞ்சுட்டு திருப்பி உங்ககிட்ட நான் வரமாட்டேன். வேதத்தை அறிந்தவளாக இருக்கலாம், இல்லை வேதம் அறியாத பிள்ளையாக கூட நான் இருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இயேசு தெய்வம்னு அறிந்து கொண்டேன். நான் இன்னைக்கு நான் செய்த பாவங்களை உங்ககிட்ட அறிக்கை இடுகிறேன். நான் இன்று முதல் அதை நான் செய்ய மாட்டேன். நான் சண்டை பண்ணுறவளாக இனிமேல் சண்டை பண்ண மாட்டேன். நான் சமாதானம் இல்லாதவளாக மற்றவர்களோடு கூட இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது, அதுதான் என் பாவம். இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இன்னையோட கூட நான் அதை விட்டு விடுகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து தான் இருக்குது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறாரு, இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன், அறிக்கை செய்து விட்டு அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம்ங்கிறது நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம தண்டனையிலிருந்து, நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக நம்ம மேலே ஒரு பரிவு காட்டுவது.
இல்லைன்னா ஒரு தயவு காட்டுவது, அதுதான் இறக்கம். நாம நம்ம நாம செய்த பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவித்தே ஆகணும். ஆனா அந்த தண்டனை அனுபவிக்காதபடிக்கு நம்ம மேல ஒரு பரிவு காட்டுறாரு பாருங்க, நம்ம மேல ஒரு தயவு காட்டுறாரு பாருங்க, அதுதான் இறக்கம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க கிட்ட இருந்து நீங்க இறக்கம் பெறுவீர்கள், உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, அதை விட்டு விடுங்க, அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னா பெரிய பாக்கியம் செய்யணும். அந்த ஆண்டவர் இலவசமா கொடுக்கிறாரு. என்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க, நான் என்னுடைய இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரோட இரக்கம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டுன்னா நீங்க அவ்வளவு மேன்மையானவர்களா இருப்பீங்க, அவ்வளவு மகிழ்ச்சியானவர்களா இருப்பீங்க. ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க இரக்கம் என் மேல வேணும், ஏன்னா நம்ம செய்யற பாவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு தண்டனை இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, எதை விதைக்கிறானோ அதை தானே அறுப்பான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தானே. அப்போ நம்ம பாவங்கள் நிறைய செஞ்சிடறோம், தெரிஞ்சோ தெரியாமல எத்தனையோ காரியங்கள். உலக வாழ்க்கையில நம்ம உலக மனிதர்களோடு இருக்கும்போது நிறைய தவறிடுறோம் தானே, அப்போ அதற்கான தண்டனைகள்லாம் நிச்சயம் இருக்கும். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த தண்டனைக்கு நாம தப்பித்து கொள்ள முடியும். நம்ம செய்யற எல்லா பாவத்துக்குமான தண்டனைகள் நமக்கு வந்தா நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் உங்க மேல இன்ன அளவுக்கும் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இந்த அளவுக்கு சுகமா இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தினாலதான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமையில இந்த சமுதாயத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். பாவங்களை மறைக்க கூடாது. பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை வாழ்வடைய செய்கிறார், ஆத்மாவலையும் வாழ்வடைய செய்கிறார். ஒரு மெய்யான சமாதானம் சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை வாழ்ந்திருக்க, செழித்திருக்க, சுகித்திருக்க செய்கிறார். அதை விட்டு விட வேண்டும். விட்டு விடுகிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அப்ப செய்யற காரியங்களுக்கான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிற அநேக தவறு செஞ்சதுக்காக தெய்வத்துக்கிட்ட போய் அவங்க தெய்வம்னு நினைக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் அவங்க பரிகாரம்லாம் செய்வாங்க. ஆனா இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்ல நான் ஒட்டு மொத்தமா சிலுவையில எல்லாவற்றையும் நான் செலுத்தி தீர்ந்து விட்டேன். மகளே மகளே மகனே, நீ செய்த பாவத்திற்கான பரிகாரம் தேட வேண்டாம், அதற்கான தண்டனை உனக்கு கிடையாது. நான் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்ததுனால நீ என் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை என் பேரை சொல்லி, இயேசுவே எனக்கு மன்னிங்கன்னு கேட்டா, இயேசுவே இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டா, நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன். அந்த ஆண்டவர் சொல்றாரு. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. என்ன காரியமோ ஏதோ உங்க வீட்டுல சொல்ல முடியாது, உங்க நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாது, உங்க அன்பானவர்களிடத்துல கூட உங்களால சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உற்ற நண்பனா, நல்ல ஒரு துணையா இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை செழித்திருக்க செய்வார், உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் இல்லை, நான் அப்படியெல்லாம் இயேசு கிட்ட போனதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, நான் முதல் முறையை நான் உங்களை முயற்சி செய்து பார்க்கிறேன். ஒருவேளை எனக்கு இயேசுவை நல்லா தெரியும்னா நீங்க ஏதாவது காரியங்களை குறைவுபட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒப்புரவாகி கொள்ளுங்க. இல்ல புதிதான் இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு முறை நீங்க முயற்சி செய்து பாருங்களேன். இப்படி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை என்ன வாழ்ந்திருக்க செய்வீங்களா? இந்த சமுதாயத்தின் மத்தியில, இந்த குடும்பத்தின் மத்தியில, என்னை வெறுக்கிறவர்கள் மத்தியில, என்னை நிராகரிக்கிறவர்கள் மத்தியில, என்னை குற்றப்படுத்தி குறைப்படுத்தி என்னுடைய பழைய பாவங்களையே பத்தி பேசி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில என்னை மேன்மைப்படுத்துவீங்களா? என்னை உயர்த்துவீங்களா? உங்களிடத்துல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் இன்னைக்கு சொல்லுவீங்களா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தலைகளை தாழ்த்தி நாம ஜெபிப்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இம்மட்டும் இந்த விலையே பெற்ற வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் தியானம் செய்தோம். என்ன பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம். இன்னும் அதை காட்டிலும் மேலாக நாங்கள் விட்டுவிட தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே விட்டுவிட தீர்மானிக்கிறோம். எந்த பாவம் எங்களை விட முடியவே இல்லை? அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், சமீபத்தில் வந்ததா இருக்கலாம், இல்லை ரொம்ப காலமாக எங்க தொடர்ந்து இருக்கிறதா இருக்கலாம். இன்றைக்கு இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தங்களுடைய பாவங்களை உம்மிடத்திலே அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் இனிமே இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டு விடுகிற தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், செழித்திருக்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜோஷுவா டிவி உம்முடைய அன்பின் கரங்கள்னு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் பிள்ளைகளை கொண்டு நீர் வல்லமையாய் கிரியை செய்து வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த
சேனல் ஆசீர்வாதமா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன்.